சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களையும் சந்தித்திருந்தேன். அந்த நேரத்தில் 75க்கும் அதிகமான போலீசார் அவரை கைது செய்கிற நோக்கத்தோடு வந்திருந்ததாக அறிந்தேன்.
ஆனால் பிற்பாடு போலீசார் தாங்கள் அவரை கைது செய்ய போவதில்லை என்றும் தங்களுடைய விசாரணைக்கு இன்றைய தினம் அவர் சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். மக்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய கோரிக்கை நியாயமானது. அவர்கள் தமக்கு பாதுகாப்பான தரமான வைத்திய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பெரும்பாலும் ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான் அரசாங்க வைத்தியசாலைகளை தேடி வருகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த பிரதேசத்திலே 60,000-க்கும் அதிகமான மக்கள் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த வைத்தியசாலை செயற்படவில்லை என்பதும் தெளிவாகிறது. மக்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. அதனால் நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கூணத்தோடு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் சாவகச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான தரமான சுகாதார வைத்திய சேவைகள் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும். நான் போய் பாரிமன் இப்போ பார்க்கணும் கஷ்டப்படி நான் தான் எம்எல்ஏ.
आधार वैद्यशाल इंटरमिकाल यापाण वैद्यशाल युद्धकालस्पत्र का उन्नीक मे अधिक वैद्य पणिपुरी और वैद्य मकल डॉक्टर कड़ोल अब मकान सेवर वैद्यशाल अड़ान वैद्यशाल
இந்த வைத்தியசாலைக்கு இப்ப வந்து நல்லாட்சியர் சங்கத்தின காலத்துல ஒரு அச்சரன் போர்டு கட்டப்பட்டது அதுக்கென்று அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்டது அந்த அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பெருமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பெருமதி 17,000 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதில் ஏனைய எக்ஸ்ட்ரேமென்ஸ் என்ற சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அது எங்கே போனதுன்னு தெரியல இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார் ஒரு இன்னொரு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடித்தவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு உண விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இரவோடு இரவா 8 மணிக்கு லான்சரோடர் கொண்டு வந்து இல்லாட்டி கைது செய்வோம் அவரை மிரட்டி அவரை மிரட்டி அதை நீங்கள் செய்ய ஒழிக்கிட்டா என்றால் இந்த நாட்டில் அரசாங்கம் ஏன் இருக்குது சட்டம் ஏன் இருக்குது நீதித்துறை ஏன் இருக்குது சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கிற போலீஸ் ஏன் இருக்குது என்ற கேள்வி மக்களாக எங்கள்கிட்ட இருக்கு இதுக்கு முடிவு வேணும் நன்றி வணக்கம் இன்னைக்கு நடந்த போராட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே வந்திருந்த வியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அர்ஜுன் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கூட்டிக் கொண்டு போயிட்டேன் காரணம் என்னென்னா பொதுமக்கள் எல்லாருமே இதுலேருந்து ஆர்ப்பாட்டங்கள் கவனயீர்ப்பு போராட்டங்கள் செய்ததால் அவரை பாராளுமன்றத்துக்கு அழைச்சிருக்கணும் அதாவது இதுக்கான தீர்வு நாங்கள் தருவோம் ஜனாதிபதி ஊடாகத்தான் இது வந்தது உங்களுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போடணும் அதில் வைத்தியர் சொன்ன காரணம் என்ன விஷயம்னா மக்கள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க எங்களுக்காக நானும் உங்களுக்காக போராடணும் எவ்வளோ தூரத்துக்கு போராடணுமோ அவ்வளோத்துக்கு போராடுவேன் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த வேலையை விட்டு நிற்பதாகவும் அப்படி நின்றால் நான் வேறு நாட்டுக்கு போவேன் இல்லை வேறு தொழில்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாமே உண்மையாக நடக்கணும் அதாவது வைத்தியர் திரும்ப இங்கே வரணும் அப்படின்றதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது மக்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே போலீஸார் அவையில் எல்லாமே அனுப்பி விட்டுடணும் கொஞ்சம் பேர் இருந்து என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அதாவது தண்ணி போதலும் சரி சோடா போதலும் சரி எல்லாமேட்டுமே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கணும் இது முடிஞ்சதுக்கு பிறகு அவையிலும் போயிடுவினும் அவ என்ன சொல்லிங்கன்னா கட்டாயம் எங்களுடைய வைத்தியருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் இது மக்களுக்கான தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும் உண்மையாக அது கிடைக்கணும் அதுதான் எங்களுடைய கருத்தும் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அளவுக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு ஒரு விடையில் சொல்லுன்னா உங்கள் வயசு